தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். தமிழக அரசியல் வரலாற்றில் மிக முக்கிய இடத்தை பெற்றிருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட நாள் இன்று. ஜெயலலிதா என்னும் நாள். ஆயிரத்து தொள்ளாயிரத்து 72 ஆண்டு அக்டோபர் 17 கருத்து வேறுபாடு காரணமாக திமுகவில் இருந்து விலகிய எம்ஜிஆர் மதுரையில் தனி கட்சியை தொடங்கிய நாள். ஆம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1972 மதுரையில் உதித்து 1973 திண்டுக்கல் மக்களவை இடைத்தேர்தலில் களம் கண்டு பெற்ற வெற்றியின் மூலம் மக்கள் செல்வாக்கை உறுதி செய்தது. அதன்பின் கட்சி தொடங்கப்பட்ட 5 ஆண்டுகளில், அதாவது 1977 தமிழகத்தின் ஆட்சி கட்டிலும் அமர்ந்தது. கட்சியை நிறுவி வழிநடத்தி வந்த எம்ஜிஆரின் மறைவுக்கு பின்னர் இரு அணிகளாக பிரிந்த இயக்கம் மீண்டும் 1989 பிப்ரவரியில் ஜெயலலிதாவின் தலைமையின் கீழ் ஒருங்கிணைந்தது. தொடர்ந்து 1991 ஆளுங்கட்சியானது. 1996 சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்த பொழுதிலும் மீண்டும் 2001 ஆட்சியை பிடித்தது. 2006 கணிசமான இடங்களை வென்ற போதிலும் எதிர்க்கட்சி வரிசையை கிட்டியது. 2011 மீண்டும் ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்த அதிமுக 2016 ஆண்டிலும் தொடர்ந்து வெற்றியை பெற்று சாதனை புரிந்தது. ஆனால் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் தமிழகத்தின் முதல்வராகவும் பொறுப்பு வகித்து வந்த ஜெயலலிதா உடல்நலக்குறைவு காரணமாக 2016 டிசம்பர் 5 மறைந்தார். அதற்கு பின் அதிமுக பல்வேறு இக்கட்டுகளை எதிர்கொண்டது. இருப்பினும் 2017 எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைந்த அதிமுக அரசு தனது ஆட்சிக் காலத்தை நிறைவு செய்தது. அதன்பின் 2021 நடைபெற்ற தேர்தலில் அதிமுக 66 இடங்களை கைப்பற்றியது. எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்த அதிமுகவிற்கு மீண்டும் ஒரு சோதனை. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என இரட்டையர்களாக வலம் வந்த ஓபிஎஸ் இபிஎஸ் இடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் நீதிமன்றம் வரை செல்லும் நிலையை ஏற்படுத்தியது. 2022 ஆண்டு ஜூலை 22 நடைபெற்ற பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு பின் இந்த ஆண்டு பிப்ரவரியில் கட்சியின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய தேர்தல் ஆணையம் அதனை அங்கீகரித்தது. தமிழக அரசியல் வரலாற்றில் இருமுறை பிளவினை கண்டு மீண்டும் ஒருங்கிணைந்த இயக்கம், படுதோல்வியில் இருந்து மீண்டும் மீண்டும் ஆட்சியை பிடித்த இயக்கம், தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த இயக்கம் என பல்வேறு பெருமைகளை கொண்டுள்ள அதிமுக தனது 52வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. எம்ஜிஆர் எனும் ஆளுமையால் உருவாக்கப்பட்ட இயக்கம் பல்வேறு ஏற்ற இறக்கங்களை கடந்து அரை நூற்றாண்டுக்கும் மேலாக மக்களின் அன்பை பெற்றுள்ள இயக்கமாக வளர்ந்து வருகிறது. தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.